ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய் கோவிந்தாய நமன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் துணையிடம் இருந்து வரப்போகிறது. அதை கேட்டு உன் மனம் குளிரப்போகிறது. எந்த செய்தி வர வேண்டும் என்று நீ இதனால் வரை ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த செய்தியை நான் உனக்கு சொல்லப்போகிறேன். உன் துணையிடம் இருந்து அந்த நல்ல செய்தியை நான் உனக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். மனம் கலங்காதே. எத்தனை நாளாக நீ பட்ட துன்பம் கலைந்து உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உன் துணை இப்பொழுதுதான் மனமாற்றம் அடைந்திருக்கிறார். மனம் தடுமாறி இருந்த அவர் இப்பொழுது மனம் தெளிந்திருக்கிறார். உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு விலகிய நாள் முதலாய் அவர் படும் பாடு எனக்கு தெரியும். ஏதோ சில காரணங்களால் உங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டு இப்பொழுது பிரிந்து வாழ்ந்து வருகிறீர்கள். மிக விரைவில் உங்களுக்கான நல்லது நடக்கும். எல்லாம் கர்மா என்று எதையும் விட்டுவிட முடியாது. எல்லாம் விதி என்று அப்படியே இருந்துவிட முடியாது. அவை அனைத்தையும் மதியால் வெல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி நல்வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்பதே என்னுடைய உறுதியான வாக்கு. என்னுடைய துவாரமாகி அடைந்த யாவரையும் நான் ஒருபொழுதும் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன். அவர்களுக்கான நற்பலன் கிடைக்க சற்று காலதாமதம் ஆகுமே தவிர அவர்களை நான் ஒருபொழுதும் நெற்கதியாய் விடமாட்டேன். அவர்களுக்கான பலனை உறுதியாக வழங்குவேன், உடனே வழங்குவேன். வெகு நாட்களாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கை இன்று இரவுக்குள் அதற்கான நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. வாழ்க்கை என்றும் வசந்தமாக மாறும். உன்னுடைய திடமான நம்பிக்கையும் உன்னுடைய திடமான உறுதியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்களை தீர்த்து உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை உனக்கு பாசமாக கொண்டு வந்து சேர்க்கும். இப்படியே போகிறதே வாழ்க்கை என்று நீ ஒரு நாளும் மனம் கலங்க வேண்டாம். நிச்சயமாக தெளிந்த நேரோடை போல் உன்னுடைய வாழ்க்கை மாறும். சில நேரங்களில் ஏற்படும் குழப்பங்கள் மனதை அல்லலடைய வைக்கலாம், துன்பமடைய வைக்கலாம், துயரமடைய வைக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இரவு பகல் போல் மாறி மாறியே வரும். அதுபோல்தான் வாழ்க்கையும். துன்பமே இருக்கிறதென்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். இன்பமாக வந்துவிட்டால் ஒரே இன்பமென்றும் நீ இருக்க வேண்டாம். எதையும் சமநிலையோடு பாவிக்க கற்றுக்கொள். அப்படி இருந்தால் இன்பமும் துன்பமும் சமமாக இருக்கும். மன நிம்மதி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். சிலது கிடைப்பதற்கு தாமதமாகலாம், சிலது உடனே கிடைக்கலாம். கிடைத்ததை நினைத்து சந்தோஷமும் கிடைக்காத நினைத்து கவலையும் கொள்வதுதான் நம்முடைய மனதினுடைய ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. அதை நாம் சரிதி செய்துவிட்டால் எதையும் தாங்கும் இதயத்தோடு நாம் எப்பொழுதும் இருக்கலாம். இதுதானே வாழ்க்கை என்று நீ சாதாரணமாக எடுத்துக்கொள். நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நாளைய பொழுது எண்ணி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. இப்பொழுது இருக்கும் பொழுதை வைத்து இன்பமாக வாழப்பழகு. நான் இருக்கிறேன் உன் சாயப்பா. உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.